My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. TNEA 2022 counseling பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏறக்குறைய முடிஞ்ச ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு கிடச்சிருக்கிற காலேஜ் ஓகேவா இல்லையா, ஒரு 5 விதமான ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஒரு 3 விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதர் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறீங்களா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறீங்களா, டிக்ளைன் ஆர் அப்வர்ட் கொடுக்குறீங்களா, இல்லை டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்குறீங்களா. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டிசிஷன். ஸோ என்ன டிசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சாயங்காலம் 5 மணி டைம். ஸோ ஆல்ரெடி லாக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை லாக் பண்ணல அப்படின்னா 5 மணிக்குள்ளே இந்த லாக் பண்ணுற விஷயத்தை பண்ணி முடிச்சிடுங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்ததன்படி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எஸ், 15ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அகெயின் அதே கவுன்சிலிங் ஷெடியூலில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியும் ஒரு காலமில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அதை டிஎன்இ அத்தாரிட்டிஸ் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிச்சோ அதையவே தான் திரும்பவும் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை நம்ம பார்க்க நேரிட்டது. டிஎன்இஏ அத்தாரிட்டிஸ், டிஎன்இஏனுடைய செக்ரட்டரி தினமலர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலுக்கு கொடுத்த ஒரு பேட்டியை நம்ம பார்க்க நேரிட்டது. ஸோ அந்த வீடியோ பெரிய அளவில் ரீச் ஆகலை அப்படிங்கிறதுனாலையும் அந்த வீடியோவை கட் பண்ணி க்ராப் பண்ணி நம்ம இந்த நம்மளுடைய சேனலோட நம்மளுடைய வீடியோவில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. புதுசாக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எதுவும் ரிலீஸ் பண்ண போகிறது இல்லையாமா, ஆல்ரெடி உங்களுக்கு எந்த கல்லூரி கிடச்சிருக்கோ அந்த கல்லூரி தான் உங்களுக்கு திரும்பவும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் வரப்போகுதுன்னு சொல்லி அந்த பர்சன் சொல்கிறார். ஸோ அதன்படி பார்க்கும்போது அகைன் உங்களுக்கு புதிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வராது. இன்ஸ்டெட் ஆல்ரெடி உங்களுக்கு எந்த காலேஜ் இருக்குதோ, இப்போ உங்கள் கையில் எந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இருக்குதோ அதே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அந்த கல்லூரிக்குரிய கட்டணத்தை நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டரில் போய் பே பண்ணணும். உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். அட்மிஷன் ப்ராசஸ் அங்கேயே முடிக்கணும். ஒன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் டிஎஃப்சியில் ரிட்டர்ன் பண்ணலை, சப்மிட் பண்ணலை, ரிப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃபில் அன்ஃபில்டு சீட்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்வர்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து ரன் பண்ண போகிறாங்க. ஸோ 22க்கு மேலே தான் இந்த அப்வர்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். ஸோ 22க்கு மேலே நடந்து இது பண்ணும்போது நமக்குரிய அப்வர்ட் மூமெண்ட்குரிய ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டாக உங்கள் கையில் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த கல்லூரி கிடைக்க போகுது அப்படிங்கிறத 25ஆம் தேதி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புதிய கல்லூரி அப்படிங்கிறத நம்ம 25ஆம் தேதி மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த நடைமுறையில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. அதாவது நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் 10ஆம் தேதி ஆரம்பித்து 12 மணி முடிச்சிட்டோம். நான் என்ன சொன்னேன், இன்றைக்கும் நாளைக்கு ஈவினிங்குள்ளே 14 ஈவினிங்குள்ளே அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான மேஜர் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிறது, அவர் வந்து ஃபஸ்ட் சாய்ஸ் கிடச்சவராக இருந்தாலும் சரி, 2TN கிடச்சவராக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் ஒரு கல்லூரியும் பிரான்ச்சும் அலாட் ஆகிடுது. இப்போ அவர் வந்து இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனில் அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவருக்கு என்னாகும், 15ஆம் தேதி காலையில், நாளை கழிச்சு நாளானிக்கு காலையில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, இவர் என்ன பண்ணோம், இந்த 15ஆம் தேதியிலேருந்து 7 ஒர்க்கிங் டே கொடுத்துருக்காங்க அரசில். இப்போ 15ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி காலைக்குள்ளே, சரிங்களா, காலையில் வரைக்கும் காலைக்குள்ளே போயிட்டு அந்தந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிடணும். இப்போ வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, நாளைக்கு போட்டு நாளானி காலையில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 7 ஒர்க்கிங் டேக்குள்ளே அந்த கல்லூரிக்கு போயிட்டு அந்த அவங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே அவங்க என்ன ஃபீ கட்டணும்னு கொடுத்துருப்போம். சரியா, அது டியூஷன் ஃபீ, அந்த ஃபீஸை கொடுத்துட்டு தே ஹாவ் டு கோ வித் அலாங் வித் தர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை போய் காலேஜ், அவங்க அட்மிஷனே முடிஞ்சுது, அவங்க அட்மிஷனே முடிஞ்சுது, இந்த 7 நாளைக்குள்ளே முடிக்கணும். 7 நாளைக்குள்ளே முடிக்காமல் விட்டால் அந்த சீட்டு மறுபடியும் வேக்கண்டாக கருதப்பட்டு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அது அப்போர்டு மூமெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் இந்த வருஷம் இந்த ஜாயினிங் விண்டோன்னு சொல்கிறோம் இதை. சரிங்களா, இந்த ஜாயினிங் விண்டோங்கிறது 7 நாள். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15/9/2022 22/9/2022 வரைக்கும் அவங்க என்ன எடுத்துகிட்டு போனோம், அந்த டியூஷன் ஃபீ என்னங்கிறது இருக்கும் அதை எடுத்துகிட்டு போகணும், அலாங் வித் ஒரிஜினல்ஸ். இதை கொண்டு போய் அட்மிஷனே முடிச்சிடுறாங்க. சப்போஸ் அந்த 7 நாளுக்குள்ளே போய் அவங்க அட்மிஷன் பண்ணலை அப்படின்னா, பண்ணலைன்னா பண்ணியே ஆகணும். அது அப்படி பண்ணலை அப்படின்னா அந்த அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட சீட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது.
இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். என்ன பண்ண முடியும், இப்போ சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுன்ட்டு, நிச்சயமாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பின்னாடி மார்க் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தியா, மெரிட்டோரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த சீட்டு போயிடும். அதனால அதுக்கு தான் வந்து அந்த அப்வர்ட் மூமெண்ட்டுங்கிறது இங்கே தான் அது ரொம்ப. ஆமாம், இது இது வந்து இது வந்து இது வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு சொன்னவங்களுக்கு. இப்போ ரெண்டாவது நான் வர்றேன், ரெண்டாவது வந்து இந்த கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனில் அக்செப்ட் அண்ட் அப்வர்டுன்னு இருக்குது. இப்போது ஒதுக்கப்பட்டுள்ளதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதற்கு மேல் எனக்கு நல்ல சீட்டு கிடைத்தால் எனக்கு வழங்குங்கள் அப்படின்னு இருக்கும், இதற்கு மேல் எனக்கு வாய்ப்புகள் இருந்தால் வழங்குங்கள் இருக்கும். அதாவது ஐ எம் அக்செப்டிங் த கரண்ட் அலாட்மெண்ட், இஃப் தெர் இஸ் எ பெட்டர் சான்ஸ் யூ கைண்ட்லி கன்சிடர் மீ. அதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள், 1-18 நீங்கள் போட்டிருக்கீங்க, உங்கள் சத்தீஸுக்கு 6th இது கிடைக்குது, இப்படி என்ன சொல்லலாம், நான் எனக்கு 6 போதும் சார், இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு 1-5 வரை கிடச்சா கொடுங்க. இந்த கேட்டகரியெலாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போதே பண்ணும்போதே உங்களை ப்ரிஃபர்டு டிஎஃப்சி சென்டர்னு கீழே ஒரு பாக்ஸ் வரும். இப்போ தமிழக அரசால் வந்து தமிழ்நாடு முழுவதும் குறைஞ்சது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தமிழ்நாடு மாணாக்கர் பொறியியல் சேர்க்கை சேவை மையம்னு நிறுவியிருக்கிறாங்க, அதாவது டிஎஃப்சி சென்டர்னு சொல்லுவோம், டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்னு. அந்த எந்த சென்டருக்கு நீங்கள் போக விரும்புகிறீங்கன்னு, அப்போ நீங்கள் இப்போ அது நம்பரே இருக்கும், 32 இருக்கும், பேர் இருக்கும், சரிங்களா. இப்போ சிபிடி சென்னைனா போடலாம் நீங்கள். இப்போ என்ன பண்ணும், இந்த 7 நாளைக்குள்ளே, இதே 7 நாள், 15-9-2022 டு 22-9-2022 அந்த 6th சீட்டு டெம்பரரியாக உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள், அதுக்கான உண்டான பணத்தை கொண்டு போய் அங்கே செலுத்தி உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் டிஎஃப்சியில் கொடுத்து உங்கள் அட்மிஷன் அங்கேயே முடிச்சிடுறீங்க. ஓகே, அங்கேயே முடிச்சிடுறீங்க, சரியா. ஸோ இதுவும் மஸ்ட்டு. இப்போது இதில் வந்து சில கேட்டகரிஸ் இருக்கிறாங்க, யாருன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இன்னொன்று பிஎம்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க, இன்னொன்று இந்த கவர்மெண்ட் 7.5% ரிசர்வேஷனில் வர்றவங்க. இவங்க வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர்லேயே ஃபீ கட்டணும்னு இருக்காது. ஆனால் தே ஹாவ் டு கோ டு தி சென்டர், டிஎஃப்சி சென்டர், அண்ட் தே நீட் டு சரண்டர் தர் சர்டிஃபிகேட். கட்டாயம் அந்த சென்டருக்கு போய் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணணும், ஆனால் அவங்க பே பண்ணுங்கிறது இல்லை, சரிங்களா, அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, எங்கள்கிட்ட பிஎம்எஸ்எஸ்க்கு இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் ஆர்டர்லேயே போட்டுருவோம். இப்போ சில மாணவர்கள் என்னென்னா, அப்பா அவங்களால சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க முடியாது, இப்போ ஆஃப்லேட் இப்போ இந்த இந்த கவுன்சிலிங் முடியறதுக்குள்ளே அவங்க அப்பா போய் வாங்கியிருப்பார். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அந்த எஃப்ஜி ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதையோ இல்லை பிஎம்எஸ்எஸ்க்கு இன்கம் சர்டிஃபிகேட்டோ இப்போ கொண்டு போய் கொடுத்தாங்கனாலும் அந்த நோன் இருக்கிறத எஸ்ன்னு போட்டு அவங்களுக்கு அந்த ஃபீ கன்செஷன் கொடுப்பாங்க. ஸோ இது கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது, சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 6th இடத்துக்கு உண்டான காசை கட்டுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 1-18 போட்டிருக்கீங்க, 6th வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஃபீஸ் 25,000 ரூபா, நீங்கள் 25,000 ரூபா கட்டி நீங்கள் சேர்ந்துடுறீங்க. இப்போ நீங்கள் அப்போர்டு மூமெண்ட் எப்போ நம்ம ரன் பண்ணுவோம், இந்த 7 நாள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 15-9-2022 22-9-2022 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அந்த 5 மணிக்கு மேலே இங்கே ஜாயின் பண்ணாதவங்க, அந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணாதவங்க சீட்லாம் எடுத்து இப்போ அப்போர்டு மூமெண்ட் நடத்துகிறோம். இப்போ நடத்தும்போது நீங்கள் 6th சாய்ஸ் போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கலன்னா அந்த 6th சாய்ஸே உங்களுக்கு உண்டு, அதனால் அது உறுதி, அதை அதை கன்ஃபார்ம் பண்ண தான் நீங்கள் டிஎஃப்சி போகிறீங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்தவங்க வந்து டிஎஃப் சென்டர் போனால் போதும், போதும் கல்லூரிக்கு போக போக வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. இப்போது இந்த ஃபீ டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன், இப்போ இப்போ நீங்கள் 6th வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 25,000 யூனிவர்சிட்டி காலேஜ் போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 8,000 இருக்கும், இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்கு பாருங்கள், 25,000 - 8,000 உங்களுக்கு உடனே கவர்மெண்ட் கொடுத்துரும், உடனே கொடுத்துருவாங்க. வித்தின் ஏ வீக் மோஸ்ட் ப்ராப்ளி வில் கெட், 2 நாளில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அரசில், எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ உங்களுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துடும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சார், டிஎஃப் சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க பே பண்ணிடுறாங்க, ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீ ஏதோ ஒரு காலேஜுக்கு பே பண்ணி இருக்கா வெயிட் பண்ணுறாங்க, அப்வர்ட் மூமெண்ட்டில் வந்து வேறு கல்லூரியில் கிடச்சிருது. ஸோ அப்போ வந்து அப்போ மறுபடி இன்னொரு அலாட்மெண்ட் வருமா? ஆமாம், இந்த அலாட்மெண்ட் வாங்கி அந்த பர்டிகுலர் கல்லூரிக்கு நேராக போயிடலாம். இப்போ இந்த 20 அக்செப்ட் அண்ட் அப்வர்டுன்னு கொடுத்தவங்க எல்லாருக்குமே இந்த 7 நாள் முடிஞ்ச 22ஆம் தேதி முடிஞ்ச உடனே என்ன, 22, 23, 24 25ஆம் தேதி காலையில் அது 2 டேஸ் வந்து அந்த கன்சல்டேஷனுக்காக வச்சுருக்கிறோம், 25th மார்னிங் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ஒன்லி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், ஒன்று உங்களுக்கு அந்த அந்த டெம்பரரியாக நீங்கள் நீங்கள் எடுத்த சீட்டே உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், இல்லை மேலே மூவ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் மறுபடியும் டிஎஃப்சிக்கு போகவே வேண்டாம், நேராக காலேஜுக்கு போயிடுங்க. ஆனால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் இவங்க கொடுத்துருப்பீங்க, டிஎஃப்சி வந்து காலேஜுக்கு போயிடும், அந்த ஃபீஸும் டிஎஃப்சிலேருந்து காலேஜுக்கு போயிடும், அந்த சர்டிஃபிகேட்டும் போயிடும், இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா காலேஜ் உங்களுக்கு சேர்த்திக்கலாம், மறுபடியும் டிஎஃப்சிக்கு போக வேண்டாம்.